கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலோசேயர் 1:25. பக்கம் 95. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதிய போது இந்த முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்தி ஆபிரஹாமின் உடன்படிக்கை எவ்வாறு நிறைவேறும் என காண்பித்திருக்கிறார். இஸ்ரேலருக்கு தரப்பட்ட நியாய பிரமாணம் இந்த பூர்வ உடன்படிக்கையை எவ்வளவேனும் தள்ளி போடாதென்றும் சகல ஜாதிகளையும் ஆசிர்வதிக்கும் ஆபிரஹாமின் சந்ததி கிறிஸ்துவே எனவும் காண்பித்திருக்கிறார். கலாத்தியர் 3:15-18. பின்பு ஏற்கனவே மறைமுகமாக இருந்த விஷயமாகிய பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அனைவரும் சேர்ந்ததே கிறிஸ்து என்பதை குறித்து கலாத்தியர் 3:27-29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்றியும் கலாத்தியர் 4:10 இதே விஷயத்தை காண்பிக்கும் பொருட்டு ஆபிரஹாம் எகுவா தேவனுக்கும் சாரள் வாக்குத்தத்தம் அல்லது உடன்படிக்கைக்கும் ஈசாக்கு கிறிஸ்துவுக்கும் முன்னடையாளமாக காண்பித்ததுடன் வசனம் 28 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம் என்றும் விவரிக்கிறார். ஆகவே சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவின் வளர்ச்சி ஆரம்பிக்கும் வரை தேவனுடைய திட்டங்கள் நிழலான காரியங்களில் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த ரகசியத்தை மறைத்து வைப்பதற்கு அவசியம் இல்லாதிருந்தால் அவ்வண்ணமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்க மாட்டாது. இத்தேவ திட்டங்கள் மனுக்குலம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அது தோல்விக்கு ஏதுவாயிருக்கும். எவ்வாறெனில் மனிதர் அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரையாவது அல்லது அவருடைய சரீரமான சபையையாவது சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 2:8. தேவ திட்டமானது உலகத்திற்கு ரகசியமாய் இருந்திராவிட்டால் மனிதருடைய மீட்புக்கான விலைக்கிரயமாக இயேசுவின் மரணமோ அல்லது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன் பங்காளிகளாக சபையினுடைய விசுவாச சோதனையோ கூடாத காரியமாய் இருந்திருக்கும். ஏனென்றால் உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. 1 யோவான் 3:1.